ஹாய், ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படிருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் காலேஜில் வந்து எங்களை காஞ்சிபுரம் வந்து கூட்டு போகிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து சென்னையில் இருந்துட்டு காஞ்சிபுரம் அந்த பக்கம் போனதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து உங்களையும் நான் வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கோயம்பேட்டில் இருக்கோம். சென்னையில் வந்து இதுதான் ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நிறையா ஊருக்கு வந்து பஸ்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நாட் ஒன்லி லைக் கவர்மெண்ட் பஸ்ஸஸ், ஈவன் ப்ரைவேட் பஸ்ஸஸ் ஆல்சோ அவைலபிள் ஹியர். ஸோ இங்கே இருந்து நான் வந்து காஞ்சிபுரம்க்கு வந்து போக போகிறேன். ஸோ பஸ் ஏறிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பஸ் ஏறிட்டேன், மூவ் பண்ணிட்டாங்க. நான் கரெக்டாக ஏறி உட்காரேன், டக்குன்னு மூவ் பண்ணாங்க. லைக் 1 or 2 seconds நான் லேட் பண்ணியிருந்தால் கூட டெஃபினட்டாக நான் வந்து இன்றைக்கி பஸ் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, பட் லைக் ஆன் டைம் நம்மளுக்கு போகணும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ வந்து பஸ் மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, ஜன்னலாக ஒரு காற்று, கதவு கொஞ்சம் சாத்து அப்படின்ட்டு நல்லா தூங்க வேண்டியது தான். ஏர்லியாக கொஞ்சம் இழந்துருச்சேன் அதனால். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, காஞ்சிபுரம் வந்து ரீச் ஆகிட்டேன். ஆல்மோஸ்ட் லைக் 2 hours எடுத்தது டோல்கேட் அந்த மாதிரி கொஞ்சம் டிராஃபிக் அதெல்லாம் வர்றதுக்காக. ஸோ நான் வந்து வந்துட்டேன். என்னோட கிளாஸ்மேட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க, எனக்கு என்ன ஏது எனக்கு தெரியலை. ஸோ நான் வந்து கூகுள் மேப்லாம் போட்டு இங்கேருந்து நான் போகணும். ஸோ நான் போயிட்டு உங்களுக்கு கேட்சப் பண்ணுறேன். ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா, நான் ஃபைனலாக வந்து நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து வீவர் சர்வீஸ் சென்டர், காஞ்சிபுரமில் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கனில் இருக்கிற இது ஒரு இடம் இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, வீவிங் பற்றி கம்ப்ளீட்டாக இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ லைக் அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நிறையா நாங்கள் கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது கிளாஸஸ் அட்டன் பண்ணணுன்னா, நீங்கள் கூட அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க உள்ளே போகலாம். எப்படி இருக்குது நான் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து கிளாஸ் ரூம். ஸோ நாங்கள் இங்கே தான் அவங்க வந்து உட்காந்துருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த நெஃப்டில் இருந்து வந்திருந்தாங்க. அதை பற்றி எல்லாமே சொல்கிறதுக்கு அதெல்லாம், அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பவுச் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஃபைல் மாதிரி கொடுத்துட்டு. அதில் வந்து என்ன லைக் இன்றைக்கி ப்ரோக்ராமோட அஜெண்டா வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. என்ன மாதிரி வந்து ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி வந்து அந்த ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்றத பற்றி. தென் ஒரு பென்னு, நோட் புக், ஸோ நோட்ஸ் எடுக்க அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, அந்த க்ரீன் பென் இந்த அப்படி, எனக்கு எல்லோ பென் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டான். ஸோ டூருக்கு போகும்போது இந்த நோட் புக் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலையில் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து அந்த ஃபைல் பேப்பர் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் நாங்கள் வந்து டீ பிரேக் வந்து போயிட்டு வந்திருந்தோம். ஆக்சுவலாக நான் வந்து டீ காஃபி குடிக்க மாட்டேன், குட் டே பிஸ்கெட் கொடுத்தாங்க. ஸோ நான் குட் டே பிஸ்கெட் சாப்பிட்டேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் திருப்பி வீடியோ எடுக்க கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து மார்னிங் செக்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து ஓவராக இருக்குது. ஸோ லஞ்ச் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து முன்னாடி நாள் காலேஜ் போகிறதுனால ஸோ எனக்கு தெரியலை. ஸோ அதனால் நான் வந்து லஞ்ச் கொண்டு போயிருந்தேன். ஸோ இருந்தாலும் கூட சரி, ஓகே, நம்ம அங்கே போய் அங்கே இருக்க லஞ்ச் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு ஸோ நாங்கள் வந்து லஞ்சுக்காக போகிறேன். ஸோ வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, வெஜ் ரைஸ், அப்புறம் பிஸ்மில்லா பாத், பொட்டேட்டோ கர்ட் ரைஸ் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து கிளாஸ் வந்து எண்ட் ஆக போகுது, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 4:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே வந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து அங்கே வாட்டர் பாட்டிலெலாம் தண்ணி குடிச்சிட்டு, அதை வந்து இப்படி லைனாக ட்ரெயின் மாதிரி வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க எல்லா பசங்களும். ஸோ நான் அதை ஜஸ்ட்டு சும்மா கேப்சர் பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற லைப்ரரி, ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் காஞ்சிபுரம் அப்படின்னாவே வெல் நோன் ஃபார் பட்டு சாரீஸ் அண்ட் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா,
இது வந்து வீவர்ஸ் சர்ஃபஸ் ஏரியா அப்படின்றதுனால நிறையா வந்து அந்த ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்கு அந்த மோட்டிவ்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் அதையும் கொஞ்சம் வந்து கொஞ்சமாக நான் அப்படி கேப்சர் பண்ணினேன். ஸோ கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் உங்களுக்காக. கஞ்சிபுரம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து பட்டு சாரீ ஸோ இதுக்கெல்லாம் ஃபேமஸோ அதே மாதிரி கோவில்களுக்கு வந்து காஞ்சிபுரம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். ஸோ அதனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா சரி இந்தளவுக்கு இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, அங்கே இருக்கிற ஒரு சில டெம்பிளை வந்து கொஞ்சம் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஸோ வி தாட் லைக் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அங்கே வந்துட்டுருக்கும்போதே வந்து சைடில் வந்து ஒரு பெருமாள் கோவில் வந்து இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் யாருமே இல்லை, கோவிலையும் திறக்கலை. நாங்களாம் என்ன பண்ணோம், நேராக அப்படியே உள்ளே போனோம். டோர் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகி தான் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து லைக் வந்து லாக் பண்ணலை, ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து டோரை தள்ளிட்டோம் அப்படின்னு நாங்கள் உள்ளே வந்து போயிட்டோம். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல பிடிச்ச ரொம்ப விஷயம், எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒட்டினாப்புலையே வந்து மசூதி வந்து இருந்தது. ஸோ அது பார்க்கும்போது வந்து பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஏன்னா மேக்ஸிமம் அப்படி இருக்காது இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டோர் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து அப்படியே உள்ளே போகிறோம். ஸோ வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பாருங்கள். கோவிலேருந்து இன்னொரு கோவிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் ஒரு சில பசங்க வந்து கொஞ்சம் ஃபார்ல இருந்து வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காலேஜில் இருந்தே ஆல்மோஸ்ட் லைக் 1 hour மேலே அவங்க ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து காஞ்சிபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி லைக் 2 hours ட்ராவல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த ஆட்டோமேன் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம், முடிஞ்ச அளவுக்கு வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் பிக்சர்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து இந்த கோவிலில் வந்து நல்ல விசேஷம், ஸோ திருவிழா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை அது இதுன்னுட்டு நிறைய இருந்தது. பார்க்குறதுக்கே ஏதோ ஊர் சைடில் நம்ம கோவிலுக்கு திருவிழா
விழாக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. நிறையா ராட்டினம் ஸ்நாக்ஸு அது இதுன்னு நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து காஞ்சிபுரம் ஸ்டேஷனில் இருந்து நம்ம கிளம்பியாச்சு. ஸோ வந்து இதுதான் காஞ்சிபுரம் ஸ்டேஷன். ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 6:20 வரும் அப்படின்னு சொன்னாங்க, பட் ரொம்ப லேட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் போகிறதுக்கெலாம் பசங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அன்றைக்கி. பட் நானே வந்து 9:50 தான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ நைட் ஆகிடுச்சு, பட் சேஃபாக எல்லாருமே ரீச் ஆகிட்டோம். ஸோ வீடியோட எண்ட்க்கு வந்தாச்சு. உங்களுக்கு ட்ராயிங் கிளாஸ் பற்றி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். நான் அதுக்கு ரிலேட்டடாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், தேங்க்யூ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.